ஹாய், நான் உங்க ஜானி. இன்றைக்கு மக்கள் திலகத்தின் ஒரு சுவாரஸ்ய தகவலோட வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்முடைய மக்கள் திலகம் அவர்கள் என்ன செய்வார் அப்படின்னா, அதாவது அவரை வந்து எதிரியா நினைக்கிறவங்களுக்கும் நிறைய நன்மைகள் தான் அவர் செய்திருக்கார். ஆனால் ஒரு கவிஞர் மட்டும் அவருக்கு தொடர்ந்து பாடல்கள் எழுதி கொண்டிருந்தாலும் கட்சி சார்பாக அதிகமாக தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு மேடைகளில். அதனால அந்த காரணங்களால அப்பவும் கூட எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்தார் அப்படின்னா, அவர் பாட்டு எழுத வேணாம்னு அவர் சொன்னதும் கிடையாது. அதே மாதிரி கவிஞர் அவர்களும் அந்த பாட்டை இவருக்கு நான் எழுத மாட்டேன்னு இவரும் சொன்னது கிடையாது. ஆனாலும் கூட பட தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பயம். என்ன காரணம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு மனிதரோட வந்து பாடல்கள் வந்து இப்படி எழுதுனா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, இல்லை ரசிகர்கள் மூலியமா பிரச்சனை வந்துருமோன்னு யோசிப்பாங்க இல்லையா, மக்கள் பார்ப்பாங்களா அவர் பேரை போட்டா அப்படின்ட்டு. அதனால தொடர்ந்து வேற வேற கவிஞர்கள் பாடல்கள் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆயிரத்தில் ஒருவன் சிச்சுவேஷன் சாங் என்னன்னா, புரட்சி வீரன் போருக்கு போறதுக்கு முன்னாடி பாடக்கூடிய பாடல். அது நிறைய கவிஞர்கள் வந்து அந்த பாடலை எழுதுறாங்க, ஆனால் செட்டே ஆகல, அவருக்கு பிடிக்கவே இல்லை மக்கள் திலகத்துக்கு. அதனால என்னடா யார் எழுதினாலும் அந்த பாட்டு இவர் பிடிக்கலங்கிறாரே அப்படிங்கிற ஐடியா படக்குழுவினர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த கவிஞரையே கூப்பிட்டு வந்து அந்த பாடலை எழுத வச்சிடலாமான்னு பிளான் பண்ணி அந்த கவிஞரை போய் கேள்வி கேட்கிறாங்க. கேட்டப்ப அவர் சொன்ன பதில், நான் சந்தோஷமா எழுதி தரேன் எழுதி தராரு, அதுதான் அந்த பாடல், அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் என்ற அந்த பாடல் அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு அப்படிங்களாம். மக்கள் திலகத்துக்கு ரொம்பவும் பாராட்டினாராம் அந்த பாட்டை. ஆனால் கண்ணதாசன் அதற்கு பிறகு கூட நிக்கல. அந்த பாட்டை எழுதுனது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான். ஆனா அதற்கு பிறகும் கூட அவர் நிக்கவே இல்லை, தொடர்ந்து அவரை திட்டிகிட்டேதான் இருந்தாரு எல்லா மேடைகள்லையும். அதற்கு பிறகும் கூட தொடர்ந்து மாட்டுக்கார வேளன் திரைப்படத்துல அவருக்கு பூ வைத்து பூக்கள் சொந்தமா அப்படின்ற ஒரு பாடல், அந்த பாடல்ல வந்து வேற ஒரு வரி அவருக்கு ரொம்ப பிடிக்காத வரியா எழுதியிருந்தார். அதனால அந்த பாடல் வரியை மாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக, உங்கள் பொன்மனத்தை சாட்சி வைத்து வெற்றி கொள்ளுங்கள்னு சொல்லி அந்த பாடல் வரியில திரும்பவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அதை எழுதும் போது பொன்மனம் என்று அவரை குறிப்பிட்டதற்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னு சொல்லும் கண்ணதாசன் அவர்கள் அவ்வளவு சிலாகித்து அதை எழுதியிருக்கிறார். ஆனாலும் கூட அவர் மேடை பேச்சுகள்ல தொடர்ந்து அவரை திட்டிட்டு தான் இருக்காரு. எம்ஜிஆர் முதல்வரான பிறகும் கூட, மக்கள் திலகம் முதல்வரான பிறகு ஒரு முறை அவரை ஃபோன் பண்ணி அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறார். ஆனால் தன்னுடைய மகன் திருமணம் காரணமா அவர் வெளியூர்ல இருக்கார். வெளியூர்ல இருந்தவரை ஃபோன் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை கான்டாக்ட் பண்றாரு நம்முடைய மக்கள் திலகம். கான்டாக்ட் பண்ணவரும், நீங்க உடனடியா இங்க சென்னை வந்தாகணும், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல நான் நேர்ல வந்து சொல்றேன், நீங்க வாங்க அப்படிங்கிறார். வந்த பிறகு அவர்கிட்ட சொல்ற ஒரே பதில் என்ன அப்படின்னா, நான் உங்களை அரசவை கவிஞராக்கியிருக்கேன், நீங்க வந்து எந்த மறுப்பும் தெரிவிக்காம எனக்கு சம்மதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்ட பிறகு, அதை கேட்ட பிறகு அவருக்கு மகிழ்ச்சியில திக்கு முக்காடி போயிட்டாரு. அரசவை கவிஞரா அவரை மேடை ஏற்றின பிறகு முதல் மேடையில அவருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. நடத்திய போது, அரசவை கவிஞரா என்னை நியமிச்சதுக்கு ரொம்ப நன்றி, அது மட்டும் இல்லாம நான் இறந்துட்டா எனக்கு அரசு மரியாதையோட என்னை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க, அதுக்கு நான் இறக்கிறதுக்கு முன்னாடியே நான் மக்கள் திலகத்துக்கு என்னுடைய நன்றியை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் சொன்னது போலவே அமெரிக்காவுக்கு திரும்பி போனவர் வெறும் உடலாகத்தான் திரும்பி வந்தார் என்பது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அங்கே நடந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. அவருக்கு வந்து உடம்புல எல்லா பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொன்ன அந்த லேடி டாக்டர் வந்து, அதே இன்னொரு ஜென்ஸ் டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது ஆம்பளை டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருடைய நுரையீரலை செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் நுரையீரலை செக் பண்ணும்போது திடீர்னு நெஞ்சு வலிக்குன்னு சொல்லியிருக்காரு, அதோட கண்ணை மூடினவர் தான். அதற்கு பிறகு அவருடைய முதல் மனைவியும் மூன்றாவது மனைவியும் விசாலி எல்லாரும் புறப்பட்டு போயிருக்காங்க. புறப்பட்டு போன பிறகு அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாட்களுக்கு மேல அவர் உயிர் ஊசலாடிட்டு தான் இறந்திருக்காரு. ஆனால் தொடர்ந்து அவர் பேசிய வார்த்தைகள், கோமால போன பிறகும் கூட அவர் பேசிய வார்த்தைகள் என்னன்னா, விசு இந்த டியூனை போடுறா அந்த டியூனை போடுறான்னு சொல்லி விசுவோட, அதாவது விஸ்வநாதனோட ஞாபகமாவே இருந்திருக்கார். விஸ்வநாதனோட ஞாபகமாவே இருந்தப்ப உடனே அவருக்கு மக்கள் திலகத்துக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, எப்படியாவது அவர் கண்மொழிக்க வைக்கணும் இல்லையா, அதுக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, மக்கள் திலகம் ஃபோன் செஞ்சு, எம்எஸ்வி எப்படியாவது நீ அமெரிக்காவுக்கு ஒரு தடவை போய் அவர்கிட்ட பேச்சு கொடு, டியூன் போடுறதுக்கு நீ எப்படி பேசுவியோ அதே மாதிரி பேசு, அவர் கண்டிப்பா கண்மொழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படின்ட்டு. ஏன்னா உன்ன மட்டும் தான் அவர் சொல்லிட்டே இருக்கார் பேசிட்டே இருக்காருன்ட்டு. ஆனால் எம்எஸ்வி அவர்கள் அவருடைய சூழலை சொல்லி, என்னால் அங்கெல்லாம் வர முடியாது, என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியலண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு திரும்பவும் மக்கள் திலகம் ஒரு ஐடியா தோணி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, நீ அவர்கிட்ட எப்படி டியூன் போட்டு பேசுவோயோ, எப்படி வாடாப்படான்னு பேசிக்குவீங்களோ, ஜாலியாக பேசிக்குவீங்களோ, அதே மாதிரி பேசி ஒரு டேப் ரிகார்டரில் ரெடி பண்ணி கேசட் அனுப்பு, அவர் கேசட்டை கேட்கட்டும், திரும்பி கண் முடிச்சாருன்னா நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு இருக்கார். ஆனால் அந்த கேசட் போவதற்கு முன்னாலே அவரை உயிரை விட்டார். ஆனால் அவர் இறந்த பிறகு அவருக்கு அரசு மரியாதையோட அவர் அடக்க செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு அவருக்கு வேனில் ஏற்றினப்ப மக்களுக்கு அவருடைய முகம் தெரியல, தெரியலன்னப்ப டக்குன்னு கார் அந்த வேன் மேலே ஏறி
ஸ்டூல் போட்டு ஏறின்னா ஒரு தலையை இன்னும் கொஞ்சம் உயரமாக வச்சு மக்களுக்கு காட்டணுமே அப்படின்னு சொல்லி, மக்களுக்கு கவிஞரோட முகம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விட்ட வேலையை செய்யறதுக்கு 1000 பேர் இருக்கான். ஆனால் இவர் அதை பற்றிலாம் கவலைப்படல. கண்ணதாசனுடைய முகம் மக்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருந்திருக்கார். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மனிதர், மிகச்சிறந்த மாண்புமிகு முதல்வர், அது மட்டும் இல்லாமல் என்றும் மக்களின் மனதில் நீங்காம் இடம் பிடித்த நம்முடைய மக்கள் திலகம் பொன்மன செம்மல் அவர்களோட பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பாய்.